அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கான அகவிலைப்படி ஊதிய உயர்வை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான July 2021 வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த அகவிலைப்படி ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன்தாரர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் வந்து அகவிலைப்படி உயர்த்துவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதன்படி கடந்த 2020 ஜனவரி மாதத்துக்கான 4% வந்து உயர்த்தினாங்க மத்திய அரசு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் கொரோனாவோட தாக்கம் அதிகமானதுனால ஊரடங்கு வந்து அமல்படுத்தினாங்க. ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வை வந்து மத்திய அரசு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அந்த 4% உயர்த்தினாங்க இல்லையா, அதை வந்து நிறுத்தி வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட பாதிப்புனால வந்து அரசுக்கு வந்து நிதி நெருக்கடி வந்து ஏற்பட்டது. ஸோ 2020 ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படியை வந்து உயர்த்தலை. ஸோ அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய விகிதத்திலேயே அதாவது 17% வந்து அகவிலைப்படி வந்து வழங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து கூடுதல் அகவிலையை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இதுவரைக்கும். ஸோ மத்திய அரசு வந்து இது குறித்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து 2020 ஜனவரியிலிருந்து 2021 ஜூலை வரைக்கும் வந்து அந்த அகவிலைப்படியை வந்து நிறுத்தி வைக்கிறதா வந்து முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பு மத்திய அரசு வந்து வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் July 1 அரசு ஊழியர்கள் அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து அகவிலைப்படி முழு பலனையும் பெற தொடங்குவார்கள் என வந்து இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது July 1, 2021 வெளியிடப்படும் எனவும் அதாவது இந்த அகவிலைப்படியெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து புதிய இது வந்து வரும் அப்படிங்கிறதையும். ஸோ இதனால் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 65 லட்சம் பென்ஷன்தாரர்களும் இதில் வந்து பலனடைவார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான மீட்டிங் வந்து நாளை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து இதற்கான முழு விவரத்தையும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இருக்கக்கூடிய 17% சேர்த்து 15% ஆட் பண்ணி அதுக்கான முழு கைட்லைனை வந்து நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து நாளை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.